தூய்மை இந்தியாவை பற்றி பேசுகிறோம். வீட்டை நாட்டை சுத்தமாக தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லா இடங்களையும் எழுதியிருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்பது தனியாருக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை நீக்கிவிட்டு ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கிற எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள், இந்த கோரிக்கையை தான் வைத்து அவங்க போராடுறாங்க. 5 நாட்களாக தொடர்ச்சியாக போராடுகிறார்கள். இரவு பகல் என்று ஒரு அடிப்படை வசதியும் இல்லை, குடிநீர் இல்லை, கழிவறை வசதி இல்லை, உணவு கிடைக்கப்பெறல. இந்த சூழலில் இன்றைக்கு 6வது நாளாக அந்த போராட்டத்தை தொடர்றாங்க. சுத்தம் சுகந்தரும் என்று எல்லா சுபத்திலையும் நம்ம எழுதி வச்சிருக்கோம், பார்க்குறோம். ஆனால் இறங்கி கூட்டுறது யாருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த இறங்கி கூட்டியவர்கள் தான் இன்றைக்கி ஒன்றா நின்று போராடிட்டுருக்காங்க. அவங்க கேட்குறது சம்பள உயர்வு இல்லை, கூலி உயர்வு இல்லை, பணி நிரந்தரம் தான். இப்போ நம்ம என்ன அரசுக்கு கேட்குறோன்னா, இந்த வேலையை இந்த பணியை செய்கிறதுக்கு எதுக்கு தனியாருக்கு ஒப்பந்தம்? அந்த தனியார் முதலாளி இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிறாரா, இல்லை அரசு கொடுக்க போகுது? அரசு அந்த முதலாளி கொடுத்தா அந்த முதலாளி இவர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு. அப்போ இடையில எதுக்கு ஒருத்தர் ஒரு தரகர்? இதுவரைக்கும் அரசு தானே கொடுத்துட்டு இருந்தது, அரசு தான் வேலைக்கு எடுத்துட்டு இருந்தது. இப்போ தனியார் முதலாளிக்கு ஒருத்தருக்கு ஒப்பந்தம் கொடுத்துருக்கீங்க, இந்த முதலாளி இன்னொரு ஆட்சி மாறினால் அவரே தொடருவாரா? அப்போ வேற ஒரு முதலாளி வருவார். அப்போ அந்த முதலாளி அவருக்கு கூலிக்கு குறைவாக, எவருக்கு சம்பளத்துக்கு குறைவாக வேலைக்கு வராரோ அவங்கள தான் பணிக்கு எடுப்பாரே ஒழிய இவங்களே வச்சு அந்த வேலையை தொடர மாட்டார். அதனால தான் அவங்க பணி நிரந்தரம்ங்கிறாங்க. எங்களுக்கு கூலி உயர்வு வேணாம், சம்பள உயர்வு வேணாம், எதுவும் இல்லை. எங்கள் கோரிக்கை என்பது பணி உறுதி, நிரந்தர பணி, அதான் கேட்குறாங்க. அதை வந்து துறை சார்ந்த அதிகாரிகளோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ வந்து பேசி அதை முடிவுக்கு கொண்டு வரல. இங்கே ஒரு முறை இருக்குது, போராட்ட கோரிக்கையை ஏற்று உணர்வுக்கு மதிப்பளித்து தீர்வு காண்பது என்பது இல்லை. அதை அப்படியே காலங்கடத்தி அந்த போராட்டத்தை நீர்க்க வைத்து அவர்கள் மேலே வழக்கு போட்டு கைது செய்து சிறைப்படுத்தி அந்த போராட்டத்தை சிதைச்சு விடுவது, இதுதான் தொடர்ச்சியாக நடக்குது எந்த ஆட்சி வந்தாலும். இப்போ இதை எப்படி பார்க்குறதப்போ, இந்த மாதிரி ஆட்சி முறையை எப்படி பார்க்குறது? இடையில ஒரு முதலாளி வந்து இதை செய்யணுங்கிற என்ன இருக்குது? நீங்கள் சாலை பணியாளர்கள்னு ஐயா கலைஞர் அவர்கள் காலத்தில், கருணாநிதி அவர்கள் காலத்தில் போட்டாங்க, அவங்களே இன்னொரு ஆட்சி வந்து நீக்குச்சு. அவங்களுக்காக அவங்களை மறுபடியும் பணியமர்த்தணும்னு நீங்கள் நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்காடுறீங்க. ஆனால் இவங்களை இன்றைக்கி வீதியில் நின்று போராட வச்சுருக்கீங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம புரட்சியாளருங்கிறோம், சடைமுடியோடு இருக்கிற நம்மளை, சடைமுடியோட முடி தாடி முடியோடு இருக்கிற நம்மளை வெட்டி அழகுபடுத்தி திருத்துகிற செயல் புரட்சினா செய்கிறவன் புரட்சியாளர். அழுக்கு துணியாக இருக்குது அதை வெளுத்து தூய்மைப்படுத்தி தர்ற செயல் புரட்சினா அதை செய்கிறவன் புரட்சியாளர். கல்லு முள்ளுமாக இருக்குது அதை நடக்கிறதுக்கு பாது செஞ்சு தர்றவன் செயல் புரட்சினா செய்கிறவன் புரட்சியாளர். நம்ம மேலே இருந்து மூக்க பிடிச்சிக்கிட்டு போடுற குப்பையை மூழ்கி எடுத்து சுத்தம் செய்கிற செயல் புரட்சினா செய்கிறவன் புரட்சியாளர். அப்படி எண்ணற்ற புரட்சியாளர்கள் வீதியில் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தா நாள்தோறும் 1000கணக்கான புரட்சியாளர்களை நாம் கடந்து போகிறோம். அவர்களை மதிக்க வேணாம், குறைஞ்சபட்சம் மிதிக்காமலாவது இருக்கணும். இதுதான் நம்மளுடைய கோரிக்கை. இந்த உணர்வோடு இந்த புரிதலோடு இந்த போராட்டத்தை அணுகணும். இது தேவையில்லாத பிரச்சனை. நீங்கள் நினச்சிங்கன்னா இவர்கள் இல்லைன்னா தெரு நாரி போக நீங்கள் குடியிருக்க முடியாது. நீங்கள் மூக்கை பிடிச்சிட்டு கடந்து போகிறத தான் அவங்க மூழ்கி எடுத்து சுத்தம் பண்ணுறாங்க. இந்த இதை வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதே அமெரிக்காவில் இந்த மனித கழிவை மனிதரையாளர் முறையை ஒழித்து அந்த எந்திரம் அல்லது 21வது நூற்றாண்டில் இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் வளர்ந்து விட்ட இந்த நாட்டில் மனித கழிவை இன்னும் மனிதனை அள்ளி மூழ்கி எடுக்கிறான். அங்கே நச்சுவாயு தாக்கி இறந்து விழுகிற எத்தனையோ செய்திகளை நீங்கள் படிக்கிறீங்க. ஏன்னா அவர்கள் மரணம் நமக்கு வந்து ஒரு செய்தி, அவ்வளோதான். அதான் நம்ம அதுக்காக நம்ம எந்த பார்வையும் இல்லை, நமக்கு அதில் அக்கறையும் இல்லை, பார்வையும் இல்லை. எத்தனை பேர் விஷவாயு தாக்கி இறந்துருக்காங்க செஞ்சு பாருங்க. அதில் நீங்கள் ஒரு தடவை அதுக்கு அருகில் நடந்து போங்க, நீங்கள் விலகி போவீங்க, மூக்கை கைத்துண்டால் பொத்திக்கிடுவீங்க, வேறு பாதையில் போவீங்க. ஆனால் அந்த இடத்துல மூழ்கி எடுத்து சுத்தம் பண்ணி தேசத்தை, தெருவை, நாட்டை தூய்மைப்படுத்துகிற பணியாளர்கள் இன்றைக்கி தங்களுடைய நியாயமான கோரிக்கைக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட நிற்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. என் வேலை இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. அதுக்காக தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். இதே அரசு கவனத்தில் எடுத்து
தனியார் முதலாளிக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் நீக்கிவிட்டு நிரந்தர பணி கேட்குற இந்த உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்துக்கு நீங்கள் துணை நீக்கணுங்கிறது கேட்குறேன். நான் அந்த பணியை நிரந்தரப்படுத்தி கொடுங்கன்னு நான் கேட்குறேன். அவங்க கூலி உயர்வு கேட்கல, கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கிறோம், ஆனால் இந்த வேலை எங்களுக்கு நிரந்தரம் உறுதியானது என்பதை மட்டும் கொடுங்கங்கிறாங்க. இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்தில் எடுத்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை அனுப்பி போராடுகிறவர்களுக்கு கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ஏதாவது ஒரு கட்சி, நான் சொல்றது திமுக உள்ளிட்டு இன்க்ளூடிங் திமுக, இந்த விடுதலைக்கு செய்த முயற்சியை மட்டும் சொல்ல சொல்லு. இல்லை திமுக சார்பில் இல்லை, மாண்புமிகு முதல்வர்கிட்டே சொல்ல, நாங்கள் வந்து இந்த முயற்சியை செஞ்சோம். அம்மையார் ஜெயலலிதாவது ஒரு தீர்மானம் போட்டாங்க, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது, அந்த அங்கே இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சியில், நீங்கள் வந்து நான் விடுதலை செய்ய போகிறேன், எனக்கு இது வந்து உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு அவங்க போய் உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்கினாங்களே ஒழிய கருத்தை சொல்லலை. அந்த அம்மாவது ஒரு தீர்மானம் போட்டாங்க, இவங்க செஞ்சது சொல்லுங்கள். நளினி அக்கா கற்பமாக இருந்தபோது நளினி தவிர மீதி மூணு முறை தூக்குல போடலாம்னு தான் சட்டசபை தீர்மானம் இருக்குது, ஐயா கருணாநிதி அவர்கள் போட்டது. அது அது நீங்கள் உங்களுக்கு தெரியும். எந்த முயற்சியை இவர்கள் செய்திருக்காங்க? அக்கா நளினி விடுதலை வரும்போது நான் வேலூர் சிறையில் இருக்கிறேன், அதில் வந்து ரெண்டு முறை சென்னை உயர்நீதிமன்றம் நளினியை விடுதலை செய்வது மாநில அரசின் கையில் இருக்குதுன்னு சொல்லிடுது. மாநில அரசு ஒரு பதில் சொல்லுது, என்ன சொல்லுது, ஐயா கருணாநிதியுடைய ஆட்சி சொல்லுது, நளினியை விடுதலை செஞ்சால் முக்கியஸ்தர்கள் விஇபிகள் வாழ்கிற தெருவில் வந்து வாழ்வார், அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும், பாதுகாப்பு இருக்காதுன்னு சொல்லி அதை நிராகரிச்சிருது. வேற சான்று இல்லை, நானே சான்று. அப்போது என்ன முயற்சி செய்திய தம்பி பேரறிவாளன் விடுதலைக்கு நீங்கள் செய்த ஒரு ஒரு முயற்சியை சொல்லுங்க. நாங்கள் போராடினோம், திமுக போராடல, மதிமுக போராடிச்சு, விடுதலை சிறுத்தைகள் போராடிச்சு, பாமக போராடிச்சு, சகோதரர் வேல்முருகன் போராடினார், தமிழ் தேசிய அமைப்புகள் போராடிச்சு, நாங்கள் போராடினோம், நாங்கள் போராடணும் தொடர்ச்சியாக களத்தில் நின்று. ஆனால் இந்த போராட்டத்தின் விடுதலையை பெற்றது வந்து என் தம்பி தான், அறிவு தான் பெற்றுக்கிட்டான், அது அதில் மனச்சான்று இருக்கிற யாரும் இதில் மறுக்க முடியாது. நீண்ட காலமாக எங்கள் அம்மா அற்புதம்மாள் செய்த இந்த அறத்தின் வழி நின்று அவர்கள் எடுத்த போராட்டமும், தங்கை செங்கொடி என்ற அந்த வீர தங்கை அவர் கொடுத்த உயிர் ஈகமும், அதனால் ஏற்பட்ட எழுச்சியும் இந்த இதன் பக்கம் அரசு பார்வையை திருப்பிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ச்சி அடுத்த போராட்டங்கள், பிறகு தம்பி வந்து அவன் சோர்ந்து சிறை கொட்டடியில் நம்ம சிக்கிக்கிட்டவன் சோர்ந்து இருக்காம அவன் சட்ட நுணுக்கங்களை படித்து, இது போன்ற கைதிகளுக்கு, இது போன்ற சிறைப்படுத்தப்பட்டவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் நாட்டில் விடுதலை கிடைச்சிருக்குன்னு படித்து, அவனே சட்டம் படித்து சட்ட வல்லுநர்கள்ட்ட சந்திச்சு நுட்பத்தை உள்வாங்கி அவனே இந்த வழக்கை போட்டான். வழக்கை போட்டு வழக்கை நடத்தினது என் தம்பி புறவும் பாரி அப்படின்ன தம்பிகளும் அவங்க வழக்கறிஞர் குழு, அவங்க போராடி நியாயமாக இந்த விடுதலையை வந்து அறிவே அவனுக்கான விடுதலையை பெற்றுக்கிட்டான். இதுதான் சத்தியம், அது சும்மா பேசிட்டுருக்கலாம், ஆளாளுக்கு சொந்தம் கொண்டாடலாம், சரி விட்டுருவோம், சரி கொண்டாடுங்க, மீதி இருக்கிற ஆறு பேரையும் நீங்கள் விடுதலை செஞ்சுட்டு அது அந்த அந்த பெருமையை கேடி தாமஸ்ங்கிற நீதியரசர் சொல்கிறாரு, இந்த தீர்ப்பே மீதி ஆறு பேருக்கும், முருகன், சாந்தன், ராபர்ட் வயாஸ், அக்கா நளினி, தம்பி ரவிச்சந்திரன், இவங்களுக்கு எல்லாருக்கும் அதுவே பொருந்துங்கிறாரு, அதை வச்சு நீங்கள் மீதி ஆறு பேரையும் விடுதலை செய்யுங்க. ராஜீவ்காந்தி என்ன பெரிய தியாகியா? இங்கிட்டு வா, பிரிவா நேரக. ராஜீவ்காந்தி என்ன பெரிய தியாகியா? எந்த காங்கிரஸ்காரர் எந்த காங்கிரஸ்காரர் என்னோட உட்காந்து தர்க்கம் செய்ய தயாராக ராஜீவ்காந்தி பெரிய தியாகியா? போபால் சூழல் என்ன? போபால் விசைவாயுவில் செத்தது எத்தனை பேர்? ஆண்டர்சனை தப்பிக்க விட்டது யார்? 400 கோடி பீரங்கி வாங்கினது ஊழல் செஞ்சது யார்? குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? அப்புறம் என்ன, ராஜீவ்காந்தி மரணம் உனக்கு பிரச்சனை, என் இனத்தின் மரணம் எனக்கு எவ்வளோ வலிக்கும்? ஒரு நாட்டு இராணுவ ஒரு அதிபர் தன் நாட்டு இராணுவத்தை அனுப்பி 20,000 குறையாத என் மக்களை வன்புணர்வு செய்து கொலை செய்து நாசமாக்கினார், இதே பேசிட்டுக்கிற, அதை ஒரு தடவை பேசு, உனக்கு இந்த மரணம் வலிக்கிற மாதிரி எனக்கு வலிச்சிருக்கும்ல சொல்லுப்பா. அவர் என்னம்மா பெரிய தியாகி மாதிரி பேசிட்டுக்கிற, என்ன நேருவா 16 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தாரா சொல்லுங்க. சும்மா ஏதோ தியாகியா அப்படின்னா, நீ ஏதாவது இதாக வந்துடும், நீ எதுக்கு இதுக்காக வெளிநாட்டுக்கு போகிற? அங்கே போய் அரிசி, அங்கே போய் இது வாங்குறது, அங்கே போய் துப்பாக்கி வாங்குறது, அங்கே போய் தோட்டா வாங்குறது, அங்கே போய் இங்கே வந்து முதலீடு செய்யுங்க, நீ எதுக்கு வெளிநாட்டுக்காரன்ட்டு போய் மண்டிடுற?
இவன் வெளிநாட்டுக்காரன் இலங்கைக்காரன், நீ எதுக்கு இலங்கைக்கு பல ஆயிரம் கோடி கொட்டி கொடுக்குற, எதுக்கு போர்க்கறி கொடுக்குற, எதுக்கு கப்பல் கொடுக்குற, எதுக்கு அந்த நாட்டு ராணுவ வீரனுக்கு பயிற்சி கொடுக்குற, பதில் இருக்க அவன்ட்ட. அப்புறம் வெளிநாட்டுனா அப்போ வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறைன்னு ஒன்று எதுக்கு வச்சிருக்க, எதுக்கு வச்சிருக்க? அவன் வெளிநாடு வெளிநாட்டுக்கு எதுக்கு போகணும், களைச்சி விட்டுரு. என்ன தேவை வாய்க்கு வந்து அதை பேசிட்டு கூடாது அந்த நேரத்தில். அதை அவர் வெளிநாட்டுக்காரர் அப்படின்னு, சோனியா காந்தி கூட தான் வெளிநாட்டுக்காரர், வெட்டி விட்டுருவீங்களா? சொல்லுங்க தம்பி. நாங்களும் அதுதான், நாங்களும் நீங்க அமைதிப்படையை அனுப்பி பண்ண அக்கிரமம், நீங்க செஞ்ச வரலாற்று தவறுகளை முத முதலா ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்திலிருந்து அந்த பிள்ளை வரலாற்று பிள்ளைய தொடங்குது, அதுலதான் தொடங்குது. நீங்க பிரச்சனை, நீங்க திரும்ப திரும்ப பிரச்சனை தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும், ஒரு நாட்டின் அதிபர் அந்த பிரச்சனை தீர்க்க போறவர் சிங்களர் சிங்கள அதிபரும் நீங்களும் உட்கார்ந்து பேசுறீங்க, தமிழ் பிரதிநிதியே இல்லையே. தமிழ் பிரதிநிதியை வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அதான் நியாயஸ்தானுக்கு நியாயவானுக்கு அழகு, அங்கிருந்து ஆரம்பிக்குது தவறு. அதை மன்னிக்கிறதுனா தவறு செஞ்சு நீங்க எங்களை மன்னிக்க யார் நீங்க? முதல்ல நீங்க யாரு சொல்லுங்க? அது பீஸ் கீப்பிங் போர்ஸா, பீப்புள் கில்லிங் போர்ஸா? அமைதிப்படை அனுப்பி என் மக்களை கொன்று அதன் தொடர்ச்சியா பல பின்விளைவுகள் நடந்துருச்சு, அது நடந்துருச்சு. அது நீங்க மன்னிக்கிறீங்கன்னா இன்னும் மானங்கட்டு போய் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை பாராளுமன்ற உறுப்பினருக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்புறோம்ல, அது எங்களை சொல்லணும். நாங்க நீங்க செஞ்ச கொடுஞ்செயலே மன்னிக்க தயாரா இல்லை. சில இன உணர்வு மான உணர்வு கெட்ட கூட்டம் உங்களுக்கு ஓட்டு போடலாம், ஆனால் தன்மானமிக்க ஒரு எழுச்சிமிக்க இளைஞர்கள் எழுந்து வராங்க, அவங்கள நீங்கள் எதிர்கொள்வது கடினம். மன்னிக்கிறதா மன்னிங்க, நாங்களும் தான் மன்னித்தோம். நீங்கள் அமைதிப்படை அனுப்பி எங்கள் மக்களை கொன்னதெல்லாம் மன்னித்தோம். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து கடைசியாக இறுதிக்கட்ட போரில் எங்கள் மக்களை லட்சக்கணக்காக கொன்னது நீங்கள் தானே, மறுக்க முடியுமா என்ன? கேவலமா பார்க்குறேன்.